மோகன் என்று அழைக்கக்கூடிய என்னுடைய அருமை தலைவர் மோகன்குமார் அவருடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நீங்களும் வாழ்த்துகிறோம் என்றால் அது நமக்குத்தான் தேவை என்பதை மோகன்குமார் அவர்களை மோகன்குமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் கலைகளுடைய உடன்பிறப்புகளுக்கு அவர் செய்த நன்மைகள் மதுரையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பெறக்கூடிய பழகிய ஒரு நல்ல தம்பி அவர்கள். 2003 என் மீது ஜெயலலிதா அம்மையாரர் ஒரு பொய் வழக்கப்பட்ட பொழுது நான் 86 நாள் கிட்டத்தட்ட திருச்சி சிறையில் நான் உள்ளே இருந்தேன் தவிர நான் உள்ளே நன்றாகத்தான் இருந்தேன். வெளியே இருந்த மோகன்குமார் திறந்தோர் என்னை பார்த்து வரும்பொழுது அவர் படம் அல்லது எல்லாம் பட்டு நான் உயர்ந்த வேதனை. அப்படிப்பட்ட ஒரு தம்பி மோகன்குமார். சில இலங்கை தமிழ் பிரச்சனையிலே கூட நம்முடைய சகோதரி இங்கே அமர்ந்திருக்கிற சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள் மதுரை சிறையில் இருந்தபோது கூட மோகன்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அதையெல்லாம் மறந்திருக்க மாட்டார்கள் என்பது தெரியும். இப்போது மறப்பது என்பது மிக சாதாரண விஷயம். ஏனென்றால் அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. மோகன்குமார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். மோகன்குமார் என்னை வைத்து என்னுடைய தலைமையிலே இந்த திருமணம் நடத்தியிருப்பது இதைவிட மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு அவர் தெரிவிக்கிறார். ஏன்னா என்னை பார்த்தாலே சில பேர் அதிமுகக்காரன் என்னை பார்த்தா பேசுகிறாங்க வராங்க பேசுகிறாங்க வணக்கம் போடுறாங்க நான் தான் இந்த ஒரு எம்எல்ஏ நான் தான் இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாங்க. ஆனால் என் கூட பழகிறவங்க என்னை பார்க்கறதுக்கு வரவே மாட்டேங்க வர்றதுக்கு முன்னே நான் எப்போ வருவேன் சொல்லுங்க நான் வந்ததுக்கு கூட வரலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அந்த நிலைமையெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. மாறலன்னா ராஜாமுத்தியம்ன்ற அவ்வளோதான் அதே மறந்துருக்கேன். என்னை பற்றி தெரியும் எல்லாருக்கும் நான் நினைச்சத சாதிப்பேன். இப்பொழுது மணமக்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதை எடுத்து சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய வாழ்த்துக்களோடும் இணைத்து மணமக்களுக்கு வழங்குகின்றேன். நன்றி.